What a joyous moment as God unites these two lovely hearts to be together to begin a new chapter in their lives. On behalf of Sam and Shilpa, I want to welcome you all to this beautiful place in South India, where the origin of both started right here. இருண்ட மேகம், குளிர்ந்த காற்று, சட சட சடன மழை, மண் வாசனை, என்ன ஒரு சுகம். மனசுல நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. இது மாதிரி தான் என்னோட லைஃபை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. யாருன்னு பார்க்குறீங்களா? இட்ஸ் மீ, சாம். நான் தான் ஷில்பா. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாதம் கூட விட்டுட்டு ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள் அப்பாடா தான் சான்ஸ் ஸ்கூலை கட் அடிச்சிடலான்னு நினப்போம். இதோ இவங்க தான் எங்கள் பெரியப்பா பெரியம்மா. அவங்க எப்படி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில, ஆனால் எங்களை விடாமல் கிளப்பி எப்படியாவது எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. வீட்டில் இருக்கும்போது ரெண்டு மூணு நாள் ஒழுங்காக இருந்தான். மூணாவது நாள் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனை அந்த நேரத்தில் இல்லை அம்மா நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் உடனே கீழ்ப்படிஞ்சு உடனே படுத்து தூங்கிட்டான். அப்படி சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு கீழ்ப்படுகிற குணம் இருந்தது. அவனுக்கு பட்டர் சாப்பிடணுன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அவனை பட்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சின்னதில். யாருக்கும் தெரியாமல் நான் சாமும் எங்கள் மாமாவோட சேர்ந்து திருநெல்வேலி முழுசும் போய் அவன் பட்டரை வாங்கி சாப்பிட்ற வரைக்கும் அவனுக்கு வந்து பொறுக்கவே இல்லை. அப்புறம் கடைசி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவன் ஹாப்பியாகி வீட்டுக்கு வந்தோம். 1990 வந்து நான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் பிள்ளைங்க இல்லாமல் இருந்தேன். அப்புறம் 1994 வந்து அங்கிள் தினகரன் வந்து இங்கே திருநெல்வேலி ஜெபம் மீட்டிங்ஸ்க்கு வரும்போது என்னை அழைச்சி ஜெபம் பண்ணாங்க. அப்போது கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை, கடவுளே எப்படி எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. நான் கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து சக்கு உனக்கு நீ கையில் ஒரு பிள்ளை இருக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கரெக்டாக எக்ஸாக்ட்லி 10 மந்த்ஸ் கழித்து ஒரு அருமையான பிள்ளை எனக்கு பிறந்தது. என் அப்பா அம்மாவுக்கு நான் மட்டும் குழந்தை கிடையாது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவங்க தன் குழந்தையை போல அவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற சமயத்தில் என் மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி பார்த்துப்பாங்க என்னோடய சித்தி சித்தப்பா. ஷில்பா வந்து வெரி ஹம்பிள் கேர்ள், நாட் ஓன்லி வெரி ஹம்பிள் பட் வெரி அன்அஸ்யூமிங்.
and a very compassionate girl. ஒரு ஏழைகள் வந்தா அதுகளுக்கு ஒரு ஏதாட்டு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்லா இது பண்ணுவாப்பில்ல. எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் அவளை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுதான் நான் படித்த ஸ்கூல் சென்ட் ஜான்ஸ். இங்கே தான் நான் மறக்க முடியாத டீச்சர்ஸ் ஐடா மேம், சந்திரா மேம் இவங்களெல்லாம் சந்தித்தேன். ஐடா மேம் பார்த்தீங்கன்னா போர்டை பார்க்குறதோட என்ன தான் எப்பவும் பார்த்து நான் வெளியே பார்த்தா இல்லை கன்னத்தில் கை வச்சா திரும்பி பார்த்தா எங்கே பார்த்தாலும் அவங்க ஒரு திட்டு விடுவாங்க. சில பேருக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு இவங்க ஸ்பெஷல் டென்ஷன் தான் கொடுக்குறாங்க. It's a great privilege and joy to talk about Samuel Paul Dhinakaran. He was very good, humble, obedient. He was very friendly with everyone, but very firm in his values. எல்லாருக்கும் அவனை ரொம்ப இஷ்டம். 12th எக்ஸாமில் ஃப்ரெஞ்சில் ஸ்கூல் டாப்பராக வந்தான். இந்த பையன்ட்ட போய் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் பேசினது அவன் பழகினது லைக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பப்ளிக்கில் அவனுக்கு பெரிய இமேஜ் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் இருந்துக்க மாட்டான். ரோஸ் மேரி மாடல் ஸ்கூல் இதுதான் நான் படித்த ஸ்கூல். நான் எங்களுக்கு உண்மையிலே அவள் வந்து எங்கள் ஸ்கூலில் படித்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். ஆக்சுவலாக அவள் வந்து மல்டி டேலண்டட் கேர்ள், ஷீஸ் அ வெரி குட் சிங்கர் அண்ட் நல்ல டான்ஸர். அவள் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இது வரைக்கும் எந்த டீச்சர்ஸ்டுமே பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஷீஸ் அ சிஸ்டமேட்டிக் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின்டு கேர்ள். ஷில்பா எனக்கு வந்து ஸ்கூலில் ஒரு செகண்ட் மாம் மாதிரி. வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அவகிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வரும். டில் த எண்ட் ஷில் பி தேர் வித் அஸ் அண்ட் அதை வந்து சால்வ் பண்ணிட்டு தான் அவன் எதுக்குனாலும் எதுவுமே பண்ணுவாள். ஒரு விஷயம் ஐ ஹவ் சீன் இன் ஷில்பா இஸ் தட் வேர் எவர் ஷி கோஸ் ஷி ஆல்வேஸ் பிரிங்ஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் டு தெம். ஸ்கூல் முடித்து காலேஜ் வந்தாச்சு. அங்கேயும் காலேஜ் பஸ்ஸில் தான் காலேஜ் போகணுன்னு ஒரு ரூலு. நம்மளை பற்றி தான் தெரியுமே, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணி லேட்டாக போகிறது உண்டு. எல்லா ஏரியாவிலேருந்து வர பஸ்ஸையும் துரத்தி துரத்தி போய் ஐயோ. காலேஜ்லேயும் என் கிளாஸ்மேட்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் இப்படி பண்ணலாமேன்னு தோணும். ஆனால் அப்போ தான் எங்கள் அப்பா சின்ன வயசில் திரும்பி திரும்பி சொன்ன காரியம் ஞாபகம் வந்துச்சு. சாம், டெய்லி பைபிள் படி, டெய்லி பைபிள் படிக்கணும். இது ஏன்னு நான் சின்ன வயசில் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பண்ணுறதுனால தான் காலேஜ் லைஃப்பில் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். நிஜமாகவே காப்பாற்றினாருங்க. நான் தப்பிச்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நல்ல பிள்ளையாக தானே இருக்கேன். காலேஜ் படிக்க உள்ளே வரும்போது என் கிளாஸ்மேட் என் கூட சாம் இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாம் கூட சேர்ந்து நிறையா ஜோம் பண்ணியிருக்கோம் என் காலேஜ் லைஃப்பில். அவன் ரொம்ப ஹைட்டாக இருப்பானா, ஃபுட்பால் ஆடும்போது ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்துட்டு ஒரு நீள காலாக இருக்கிறதுனால மற்ற பிளேயர்ஸை ஈஸியாக அப்படி காலை வச்சு டேக்கிள் பண்ணிடுவோம். ஸ்டடீஸ்லேயுமே ஷில்பா வந்து ஷி வாஸ் எப்போவுமே வந்து டாப்பில் தான் இருந்தாள். எவ்வளோ தான் அவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலுமே வந்து முடியாது. படிக்க ஆரம்பிச்சிட்டானா அவள் கான்சென்ட்ரேஷனை வந்து மாற்றவே முடியாது. எம்பிபிஎஸ்ல வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப். ஆனால் என் குழந்தை வந்து நல்லா படித்து நல்ல மார்க்கில் வந்து பாஸ் ஆகிட்டா. ஆனால் நீங்கள் அவள் பாஸ் ஆன அன்னைக்கு என்ன தெரியும்னா, இந்த காலேஜில் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணுற ஆயாமார்கள், இந்த கிளீன் பண்ணுற ஆயாமார்கள், சரியா, எல்லோரும் வந்து இந்த ஷில்பா வந்து பாஸ் ஆகிட்டான்னு தெரிஞ்சோன்னு அவங்களுக்கு ஒரே குஷி. எல்லோரும் வந்து முட்டாயை வாங்கி போய் ஷில்பா பாஸ் ஆகிட்டா, ஷில்பா பாஸ் ஆகிட்டா, ஷில்பா பாஸ் ஆகிட்டான்னு எல்லோருக்கும் பொண்ணு முட்டாயை கொடுத்தாங்களாம். அப்போனா வந்து நான் என்னென்னா, அவர் ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் வெரி நைஸ் ரிலேஷன்ஷிப். பாதையில் அவன் ஊழியம் செய்யும்போது அந்த ஸ்டேஜில் ஏறி பேசும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். Jesus says, Yeshu can, I will lift up those who bow down to me. जो मेरे सामने दंडवत करते हैं, जो मेरे सामने झुकते हैं, उन्हें मैं ऊंचा उठाऊंगा। I will lift up the humble. मैं नम्र को ऊंचा उठाऊंगा। Today, all the problems that you have will disappear.
எனக்கு ஒரு அருமையான ஆங்கில புஸ்தகத்தை அவள் அங்கிள் உங்களுக்கு ப்ரெசன்ட் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி கொடுத்தாள். அந்த புஸ்தகத்துடைய டைட்டில் என்னவென்றால் 100 அமேசிங் ஆன்சர்ஸ் டு ப்ரேயர்ஸ். ஷில்பாவுடைய விசுவாச வாழ்க்கை, ஜபத்தின் மேலே அவள் எவ்வளவு நம்பிக்கை கொண்டவள் என்பதை அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது நான் அறிந்து கொள்ள முடிந்தது. நான் அவளை குறித்து நினைக்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல கணவனை முன்குறித்து வைத்தார், அதை வெளிப்படுத்தியிருக்கிறார், இப்பொழுது இன்றைக்கு அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பேஷண்ட்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஒரு கன்சர்னோட பேஷண்ட்டை ஒரு அன்பாக அப்ரோச் பண்ணுவாள். அந்த கிறிஸ்துவின் சாயலை அவள்கிட்ட நம்ம பார்க்க முடியும். லெப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பொதுவாக அந்த ஓரியன்டேஷன் கிடைக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும் நாங்கள் படிக்கிறதுக்கு. அவளுக்கு ஒரு ஆப்ரேஷனை அது ஒரு 2 ஸ்டெப் அதை நான் சொல்லி கொடுத்து அவளை பண்ண சொன்னேன். இம்மிடியேட்டாக அதை அவ்வளோ அழகாக அந்த ஸ்டெப்பை பெர்ஃபார்ம் பண்ணா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவளுடைய சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். வந்து சச் எ கேரிங் ஸ்டூடெண்ட். சரியா, ஒரு புள்ள கஷ்டப்பட்டானே அவளால் சும்மாவே இருக்கவே முடியாது. ஒரு புள்ள கையில் புஸ்தகம் பறிச்சு நான் அழைக்காருக்கவும் இருக்குது. ஒரு புள்ள கையில் வந்து படிக்கிறதுக்கு புஸ்தகம் இல்லாட்டி இவ புஸ்தக தூக்கி கொடுத்து இவ தனியாக தானே சும்மா உட்காந்துருப்பா. அப்படி வந்து அந்த சின்ன வயசுலேயே ஷி கேர்ஸ் எவ்ரி ஒன் வெரி வெல். ஸோ இந்த மாதிரி அங்கிள் கேர் பண்ணி அவங்க குடும்பத்துக்குள்ளே பிறந்த சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. We are so happy actually that she's going to a wonderful family. Of course, we are going to miss her, but engala vuttu ottai konda engala vuttu poranaala seriya engal konjam kavalaiyada irukka ana vandu எங்க குடும்பத்தோடு அவளை பார்க்கக்கூடிய இந்த நல்ல ஆட்கள் அடுத்த குடும்பத்தில் இருக்காங்க. சரியா, அந்த இவாஞ்சலின்லாம் வந்து ஷி சச் எ லவ்விங் கேர்ள், ஷி லைக் ஷில்பா. ஷில்பா நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுறேன் ஷில்பா அப்படி ஒரு நாள் சொன்னாங்களாம். சரியா, அதே மாதிரி பாலும் அப்படி தான். சரியா, பாலும் வந்து ஷீ அவங்க எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல. ஷில்பா வந்து அவ்வளோ அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து தோளில் கையில் போட்டு ஷில்பா கூட பேசுவாங்க. அதெல்லாம் வந்து வெரி வெரி ப்ளீஸ்ட் அபவுட் இட். எங்களுக்காக மிகவும் ஜெபித்து வளர்த்த எங்கள் பாட்டிம்மா, எங்களை ரொம்ப நேசித்து அன்பாக வளர்த்த எங்கள் அப்பா அம்மா, ஒரு ஏஞ்சலை போல் என்னை பலப்படுத்தி பார்த்துக்கிட்ட என் தங்கை ஷேரன், ரொம்ப ஸ்வீட்டாக சந்தோஷத்தை கொடுத்து என்னை தாங்கின என் தங்கை ஸ்டெல்லா, இன்னும் உறவினர் நண்பர்களாகிய உங்கள் எல்லாரையும் நினச்சி பார்க்கும்பொழுது என் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் கொடுத்து வச்சோம். ஸோ திருமணமான இந்த நாளில் முதலாவது நானும் ஷில்பாவும் பண்ண போகிற காரியம், எங்களுக்காக ஜெபித்து நேசித்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் எல்லா தேவையும் சந்தித்து உங்களை ஆசீர்வாதமாக வைக்கணும்னு பிரார்த்தனை செய்வது தான். இப்படிக்கு உங்கள் சாம் ஷில்பா சாமுவேல் தினகரன். Are the greetings from national leaders to this beautiful couple. Heartiest congratulations on the marriage. I bless them heartily. May all of you be enriched with another member of the family. With affection and good wishes, Srimati Sheila Dikshit. My heartiest congratulations and best wishes to the newly wedding couple for their long, happy and prosperous married life. With regards, AK Anthony. I heartily congratulate you on your son Samuel's marriage with Shilpa. May God bless the couple with lots of joy and happiness. Yours truly, Prakash Javdekar. I extend my congratulations to you
and your family on this joyous occasion. Please convey my warm good wishes to Samuel and Shilpa. May they find much happiness together. Yours sincerely, Srimati Sonia Gandhi. I extend my congratulations to you and to your family on this joyous occasion. My warmest good wishes to both Samuel and Shilpa for a very happy married life. Sincerely, Rahul Gandhi.